மக்கள் அனைவருமே களிப்புடன் கைகொட்டுங்கள், மகிழ்ச்சி குரலுடன் கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு அன்புக்குரியவர்களே, சிறப்பாக அந்த காலை வேளையிலே நாம் அனைவரும் இறைவாக்கினர் ஆமோசனுடைய வார்த்தைகளை சிந்தித்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். நான் ஆடு மாடு மேய்ப்பவன், காட்டு அத்திமர செடிகளுக்கு கொடிகளுக்கு நான் சொந்தக்காரன். கடவுள் என்னை அழைத்தார், இறைவாக்கு உரைக்க அனுப்பினார். அதனால் நான் இந்த இறைவாக்கு பணியை செய்கிறேன். நான் இறைவாக்கு குழுவில் உறுப்பினரும் கிடையாது. எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நீ என்னை இறைவாக்கு உரைக்க கூடாது என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் கடவுளே என்னை அழைத்தார், கடவுளே என்னை தேர்ந்தெடுத்தார். அவருடைய வார்த்தையை நான் நம்புகிறேன். அதை வாழ்வாக்குவதற்கு, அவர் சொல்வதை எந்த இடத்திலும் சொல்வதற்கு நான் அச்சப்படுத்த மாட்டேன், தைரியமாக எடுத்துரைப்பேன் என்று சொன்ன அந்த வார்த்தைகளை நம்பி வாழ்வதற்கு சிறப்பாக அந்த நாளிலே நாம் அழைக்கப்படுகிறோம். கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய அழைப்பு உறுதியானது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. எனவே அந்த அழைப்பில் நிலைத்திருப்பதற்கு நாம் கடவுளுடைய அருள் வரங்களை ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம், வேண்டுவோம். கடவுள் நம்மோடு துணையாக இருந்து நம்மை வழிநடத்துவார் என நம்புவோம். இந்த திருப்படி ஆண்டவருக்கேற்ற ஒப்பு கொடுப்பதற்கு தடையாக இருக்கும் பாவங்களுக்காக மனம் வருந்தி ஆண்டவருடைய பாவ மன்னிப்பு வேண்டுபோவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான தூய மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றங்கள் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவில்லாத நிறைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறித்துவே இரக்கமாயிரும், கிறித்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது அருளால் உன் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்க பெற்ற நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினேரே. அதனால் நாங்கள் தவறு என இருளில் சிக்கிக்கொள்ளாமல் உண்மையின் பேரொழியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறித்து வழியாக மென்றாடுகிறோம். ஆமீன். முதல் வாசகம் இறைவாக்கினர் ஆமோசனோடிலிருந்து வாசகம், பிரிவு 7, இறை சுற்றடர்கள் 10-17 வரை. அந்நாட்களில் பெத்தேலின் குருவாகிய அமாச்சா என்பவன் இஸ்ரேலின் அரசன் இரபாமுக்கு இவ்வாறு சொல்லி அனுப்பினான். இஸ்ரேல் வீட்டாரிடையே ஆமோஸ் உமக்கு எதிராக சதி செய்கிறான். அவன் சொல்வதையெல்லாம் இந்த நாட்டால் தாங்க முடியவில்லை. ஏனெனில் இரபோவாம் வாளால் மடிவான், அவனது நாட்டை விட்டு இஸ்ரேல் அடிமையாய் கொண்டு போகப்படும் என்று ஆமோஸ் சொல்லுகிறான். பின்பு அமாசியா ஆமோஸை பார்த்து, காட்சி காண்பவனே, இங்கிருந்து போய்விடு, யூதாவின் நாட்டுக்கு ஓடிவிடு. அங்கே போய் இறைவாக்கு உரைத்து உன் பிழைப்பை தேடிக்கொள். பெத்தேலில் இனி ஒருபோதும் இறைவாக்கு உரைக்காதே, ஏனெனில் இது அரசின் புனித இடம், அரசுக்குரிய இல்லம் என்று சொன்னான். ஆமோஸ் அதற்கு மறுமொழியாக அமர்ச்சியாவை பார்த்து கூறினார், நான் இறைவாக்கினன் இல்லை, இறைவாக்கினர் குழுவில் உறுப்பினனும் இல்லை. நான் ஆடு மாடு மேய்ப்பவன், காட்டு அத்திமர தோட்டக்காரன். ஆடுகள் ஓட்டி கொண்டு போன என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து என் மக்களாக இஸ்ரேலிடம் சென்று இறைவாக்கு உரைத்தடு என்று அனுப்பினார். எனவே இப்பொழுது ஆண்டவரின் வாக்கை கேள். இஸ்ரேலுக்கு எதிராக இறைவாக்கு உரைக்காதே, ஈசாக்கின் வீட்டாருக்கு எதிராக பேசாதே என்று நீ சொல்கிறாய். ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், உன் மனைவி நகரில் விளை மகளாயிருப்பால், உன் புதல்வர் புதல்வியர் பாலால் மடிவர், உன் நிலபுலம் பங்கு போட்டுக் கொள்ளப்படும், நீயோ புனிதமற்ற நாட்டிலே மாண்டு போவாய், இஸ்ரேல் தன் நாட்டுக்கு வெளியே அடிமையாக கொண்டு போகப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழி. அல்லேலூயா. கடவுள் கிறித்துவின் வாயிலாக உலகினரை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அவரே அந்த ஒப்புரவு செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்திய நிகழ்ச்சியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. தூய மத்திய நிச்செய்தி, பிரிவு 9, இறை சுற்றருக்கு 1-8 வரை. அக்காலத்தில் இயேசு படகேறி மறுகரைக்கு சென்று தம் சொந்த நகரை அடைந்தார். அப்பொழுது சிலர் முடக்குவாதமற்ற ஒருவரை கட்டிலில் கிடத்தி அவரிடம் கொண்டு வந்தனர். இயேசு அவருடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம், மகனே துணிவோடிரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார்.
அப்பொழுது மறைநூல் அறிஞர்கள் சிலர் இவன் கடவுளை பழிக்கிறான் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டனர். அவருடைய சிந்தனைகளை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் உள்ளங்களை நீங்கள் தீயென சிந்திப்பதேன்? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதால் எழுந்து நட என்பதா? எது எளிது? மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிடமோனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். இணைய அவர் முடக்குவாதமற்றோரை நோக்கி, நீ எழுந்து உன்னுடைய கட்டிலை தூக்கி கொண்டு வீட்டுக்கு போ என்றார். அவரும் எழுந்து தமது வீட்டுக்கு போனார். இதை கண்ட மக்கள் கூட்டத்தினர் அச்சமுற்றனர். இத்தகைய அதிகாரத்தை மனிதருக்கு அளித்த கடவுளை போற்றி புகழ்ந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறித்துவே உமக்கு புகழ். தாயும் தந்தை மான இறைவனில் அன்புக்குரியவர்களே, முடக்குவாதமற்ற மனிதருடைய நம்பிக்கைதான் ஆண்டவர் இயேசுடன் அவரை கொண்டு வந்தது. அவருடைய உற்றார் உறவினர் அவரை ஆண்டவர் இயேசுடத்தில் கொண்டு வந்தார்கள். அவருடைய பிடிவாதத்தால் தான் ஆண்டவர் இயேசுவை அவர் சந்திக்கிற வாய்ப்பு இந்த முடக்குவாதமற்ற மனிதருக்கு கிடைத்தது. அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உம்முடைய நம்பிக்கை பெரிது, உம்முடைய நம்பிக்கையினாலே நீர் வாழ்வடைகிறாய், நீர் உம்முடைய நம்பிக்கையால் மட்டுமல்ல உம்மை சார்ந்த இந்த மனிதர்கள் உம்மை கொண்டு வந்ததால் அவர்களுக்கும் நீ நம்பிக்கையை கொடுத்திருக்கிறீர். எனவே உமது நம்பிக்கையை மட்டுமல்ல உம்மோடு இருந்த இவர்களுடைய நம்பிக்கைக்காகவும் நீ நலமடைக, உமது பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்லி அவருக்கு நலமான வாழ்வை கொடுப்பதை பார்க்கின்றோம். கடவுளுடைய அந்த வார்த்தை அந்த முடக்குவாதம் மற்ற மனிதரை எழுந்து நடக்க செய்தது. தன்னுடைய படுக்கையை தாமே தூக்கி கொண்டு செல்ல அவரை உந்தி தள்ளியது. அந்த வார்த்தை வாழ்வை கொடுத்தது. அன்புக்குரியவர்களே, வெறுமனே வார்த்தை என்பது நம்பிக்கை கொடுப்பது மட்டுமல்ல, நலமான வாழ்வை கொடுப்பது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்வை நாமே அமைத்து கொள்ள தூண்டுவதாக இருக்கக்கூடியது. முடக்குவாதமற்ற மனிதருக்கு ஆண்டவர் நலமான வாழ்வை கொடுத்தார். அதுவே போதுமானது. அதற்கு மேலான வேலைகளை அவரே செய்து கொள்ள வேண்டும் என்று அறிவுரை கொடுத்து அனுப்பியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், உம்முடைய படுக்கையை நீமே தூக்கொண்டு நோட என்று சொல்லுகிற போது, அந்த கட்டிலை தூக்கி கொண்டு அவர் நடக்கிற போது தன்னுடைய பணிக்கான அந்த ஆற்றலையும் அவர் பெற்றிருக்கிறார் என்பது அங்கே தெள்ள தெளிவாக நமக்கு சொல்லப்படுகிறது. கடவுள் வாய்ப்புகளை கொடுக்கிறார். வாய்ப்புகளை வரங்களாக மாற்றுவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. வாழ்விலே நாம் எப்பொழுதும் சோர்ந்து போகாமல், முடக்குவாதமற்றவர்களாக விழுந்து விடாமல் எழுந்து நடக்க, நம்முடைய கட்டிலை நம்முடைய வாய்ப்புகளை நாமே தூக்கி கொண்டு நடக்க, அதன் வழியாக வாழ்விலே உயர்வடை ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். எனவே ஆண்டவருடைய அழைப்புக்கு செவி கொடுப்போம். நம்முடைய மனத்தை திறந்த மனமாக வைத்திருப்போம். எல்லா மக்களைப் போல நம்முடைய மனங்களை இறுக பூட்டி கொண்டிருக்க வேண்டாம். இன்றைய முதல்வாசகத்தை தான் பார்க்கின்றோம். அமாட்சியா இறைவாக்கினர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. அவர் மாறாக ஆண்டவருடைய வார்த்தையை புறந்தள்ளுகிற பணியை அவர் செய்கிறார். அதனால் ஆமோஸ் சொல்லுகிறார், நான் ஆடு மாடு மேய்ப்பவன், இறைவாக்கினர் குழுவில் உறுப்பினர் கூட கிடையாது, காட்டு அத்திமர தோட்டக்கார், கடவுள் என்னை ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்த என்னை அழைத்து அவருடைய வார்த்தையை உரைத்தார். அந்த வார்த்தையை நான் இப்பொழுது விட்டு செல்ல முடியாது, விலகிச் செல்ல முடியாது என்று சொல்வதை பார்க்கின்றோம். எனவே இறுக மனத்தோடு இருக்கிற போது கடவுளுடைய வார்த்தை நமக்கு கிடைக்காது. திறந்த மனத்தோடு இருக்கிற போது வாழ்வில் அவருடைய எந்த நிலையில் இருந்தாலும் கடவுளுடைய வார்த்தை அவர்களுக்கு கிடைக்கும். அது அவர்களுக்கு வாழ்வை கொடுக்கும். எனவே நம்முடைய அன்றாட வாழ்விலே வாழ்வை நாம் பெறுவதற்கு தயாராக இருப்போம். அந்த வாழ்வை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருப்போம். அந்த வாழ்வு நம்மை வாழ வைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். முடக்குவாதமற்ற மனிதருக்கு நம்முடைய கட்டிலை தூக்கி கொண்டு நடக்கக்கூடிய ஆற்றல் கொடுத்த அந்த கடவுளுடைய வார்த்தை இன்றைக்கு நமக்கும் வருகிறது, நம்மையும் தேடி வருகிறது, நம்முடைய இதய கதவருகன் என்று தட்டி கொண்டிருக்கிறது. அந்த வார்த்தைக்கு நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம்? ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கிறேன். ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்த ஆமோஸ் செவி சாய்த்ததைப் போல, அந்த முடக்குவாதமற்ற மனிதர் கடவுளுடைய வார்த்தைக்கு செவி சாய்த்ததைப் போல, நாமும் கடவுளுடைய வார்த்தைக்கு செவி சாய்ப்போம், வாழ்வை பெற்றுக்கொள்வோம். நம்மையே காணிக்கை அப்பு கொடுத்து தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, அனைத்துலகிறவானீர் வாழ்த்த பெறுவேராக. எனினும் இந்த வல்லமையிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமான அந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகிறவானீர் வாழ்த்த பெறுவேராக. எனினும் இந்த வல்லமையிருந்து நாங்கள் ரசித்து பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் கொண்ட எங்களை ஏற்றிருளம். ஆண்டவரே இறைவா, நாங்கள் இன்று உமது திருமண ஒப்புக் கொடுக்கும் இப்படி உமக்கு உகந்தது ஆவதாக. ஆண்டவரே, என் குற்றம் நீங்கள் என்னை கழுவீரலும், என் பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும்.
அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் இணைந்து ஒப்பிடுகிற இந்த காலை திருப்பலியானது எல்லாமல்ல வானக தந்தைக்கு ஏற்புடையதாக இருக்குமாறு ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது தூய திரு அவை அனைத்து நலனுக்காகவும் அது கையிலிருந்து பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆமீன். ஜெபிப்போமாக. இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பை அளிக்க உமை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித கணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாய் இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறித்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியின் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் ஆளும் இல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் எங்கள் புகழுரை உமக்கு தேவையென்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மறள் கொடையாளையே. நாங்கள் உண்மை புகழ்ந்துரைப்பது மதம் ஆட்சிமை மீதுபடுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறித்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானக தூதர் புனித நடைபெறோடு நாங்களும் சேர்ந்து உமது பெருமை மகிழ்ச்சியோடு வாழ்த்துரைத்து சொல்வதாவது, தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகம் மன்னகம் மதம் ஆட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பேராவருகிறவர் ஆசீர் பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மையாக்க வேண்டும் என மென்று ஆடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறித்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அறிந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நாங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கிடுகின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறித்தும் இறப்பினை உயிர்ப்பினை கோர்ந்து வாழ்வரும் அப்பத்தையும் மீட்பளிக்க கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணின்று ஊழியம் புரிய தகுந்தவனைகளை ஏற்றுக்கொண்டே நினைவை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறித்தின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மையை தாழ்மிடம் நன்றாடுகிறோம். இறைவா, உலகெல்லாம் பரவிருக்கும் அது திரு அவை நினைவு கொண்டிருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை முதலாம் பிரான்சிஸ் எங்களாயர் தாமஸ் பால்சாமி எல்லா திருநிலைகளாக அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தலம் எதிர்நோக்குடன் துயர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துறனை கூர்ந்து உமது திருமுகனின் ஏற்றிரலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியால், அவருடைய அன்புக்கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய தூயவர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறித்து வழியாக உமை பூழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீ ஆமீ ஆமீ. நம் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகள் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்.
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணுடனருளும் என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உடைய திருத்தூதர்களுக்கு முடிந்தீரேன். எங்களுடைய குற்றங்கள் குறைகள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை எழுத்துருள்விராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே, ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகிற அமைதி மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு ரத்தமும் இங்கு ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ளும் நமக்கு நிலைவாழ்வு அளிப்பதாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை தந்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நான் உட்கொள்ளும் மத திருவுடலும் திரு ரத்தமும் என் நினைத்திருப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிறக்கத்தால் என் மனது குடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் மருமருந்தாகவும் இருப்பதாக. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் குற்றங்களையும் குறைகளையும் பாவங்களையும் போக்குபவர். இவருடைய விருந்துக்கு அழைக்கப்பெற்றிருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்களே. ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தளி வர நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் என்னை காத்து நிலைவாழ்வு அளிப்பதாக. தந்தையே, அவர் நம்மில் ஒன்றாயிருப்பார்களாக என அவர்களுக்காக வேண்டுகிறேன், அதனால் நீரை என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்புவதாக என்கிறார் ஆண்டவர். நன்றியோடு மன்றாடுவோம். ஆண்டவரை, நாங்கள் ஒப்புக் கொடுத்து உணவாக உட்கொண்ட இப்புனித பழிப்பொருள் எங்களுக்கு வாழ்வழிக்க உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு நாங்கள் முடிவில் அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்று நிலைத்திருக்கும் கணிதர் அருள்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமே. சென்று வாழ்வோம். வாழ்வின் பிழை நம்மில் தொடர்கிறது. இறைவனுக்கு நன்றி.